எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் மிளகாய் சிக்கன் பண்ண போகிறேங்க. மிளகாய்க்கு வந்து நான் பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கேங்க, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. மிளகாய் சிக்கனுக்கு வந்துங்க மிளகாயெல்லாம் ஆட்டி எடுத்துக்க போகிறேங்க. இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக நான் பண்ண போகிறேங்க. சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. நம்ம வேணுங்கிற பொருளையெல்லாம் ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து சிக்கன் போய் கழுவிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி மிளகாய் சிக்கன் பண்ண போகிறேங்க. அதுக்கு வரி சிக்கன் கலை நான் கழுவி தரக்கு இப்போ தண்ணி ஓகிட்டுருக்கு மோட்டரில். அது கழுவு போகிறோம். தவறாட்ட வருது. சிக்கன் கழுவி வச்சுங்க, போய் சமைச்சிடலாங்க. மிளகாய் சிக்கனுக்கு வந்துங்க சிக்கன் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சிக்கன் ரெடிங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்குவோங்க. வேக வச்சுட்டு நம்ம மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம கல்லில் ஆட்டி அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணி அதுக்குள்ளே சிக்கன் போட்டு தாளிக்கிறதுங்க. இப்போ சிக்கன் வந்து தண்ணி காய வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. சிக்கன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி காய வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் சூடாகட்டுங்க. சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கன் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. சிக்கனையுமே வெட்டி வச்சுக்கலாம். சிக்கனையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ கறி வந்துங்க இப்போ நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம கறியை வடித்து எடுத்துக்கலாம். மிளகாய் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வேக போட்டாச்சுங்க. அடுத்தது வந்துங்க நம்ம மிளகாய், நம்ம வேணுங்கிற பொருளெல்லாம் சேர்த்து நம்ம கல்லில் ஆட்டிட்டு வந்துடலாங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்துங்க நம்ம பஜ்ஜி மிளகாய் வந்து நம்ம ஆட்டுறதுக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆட்டிக்கலாங்க. இப்போ வந்து பஜ்ஜி மிளகாய் வந்து அரிஞ்சு எடுத்தாச்சுங்க. இதுக்கு வந்து என்னென்ன பொருள் போட்டு ஆட்டலாம்னா, இப்போ பஜ்ஜி மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பூண்டுல ஒரு 10 பல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. மிளகுங்க ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இஞ்சி வந்து ஒரு இவ்வளோ தூரம் நான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம பச்சையாக ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஆட்டாங்கல்ல போட்டு இதையெல்லாம் ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பஜ்ஜி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பூண்டு, இஞ்சி, மிளகுங்க, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறதுங்க. வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டியாச்சுங்க. மிளகாய் சிக்கனுக்கு வேணுங்கிற பேஸ்ட் வந்து ஆட்டியாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் தொளிச்சிடாதீங்க. அதுலேயே வெங்காயம் இதுலையெல்லாம் தண்ணி இருக்குது. தண்ணி தெளிக்காமல் அரைச்சிக்கலாம். இது வந்து தோண்டி வேற பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சுங்க. ஒரு குட்டனையுமே உடையுது. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ மிளகாய் சிக்கனுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. சட்டி காஞ்சிச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஆட்டி வச்சுக்கிற மசாலாங்க. மசாலா வணங்கிட்டுக்குதுங்க. நம்ம கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கனுக்கு உப்பு இருக்கு. இந்த மசாலா கலவை உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வணங்கிட்டுறலாங்க. இப்போ மசால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவாங்க. அந்த மசாலெல்லாம் நல்லா பிடிச்சிக்க சிக்கன்லாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறிங்க, கோழிக்கறி.
நல்லா வந்து மசாலா கறி வெந்துட்டு இருக்குங்க. இது வந்து நம்ம கொத்தமல்லி தழையும் குருமிளகு தூளும் போட்டுக்கலாங்க. மிளகு தூளுங்க, மல்லித்தலைங்க, நல்லா கலந்து இப்போ மிளகாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கல இப்போ மிளகா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாங்க. வலையில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? இப்போ மிளகா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோங்க. சூப்பராக இருக்குங்க சிக்கனு. ஸ்பைஸியாகவும் இல்லைங்க, மீடியமாக இருக்குங்க, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்து இந்த சிக்கன் வந்து நான் ட்ரை பண்ணேங்க. அவங்ககிட்ட எப்படின்னு கேட்டேன், அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. நான் என்னோடய டைப் ட்ரை பண்ணுங்க, சிக்கன் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி இருக்கு? எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? உண்மையாகவே மிளகா சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் பெல் பட்டன் அமுத்துங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாம் ட்ரை பண்ணலாம். எல்லா சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க, சவுதியிலேருந்து கால் பண்ணுறீங்க, நிறைய பக்கத்துலேருந்து கால் பண்ணுறீங்க. எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எங்கள் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ண எல்லா சகோதர சகோதரிக்கும் எங்களுக்கு மனமானதாக நன்றிங்க.